வணக்கம் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெய்னிங் இன் தமிழ் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ சிலிகான் கண்ட்ரோல் ரெட்டி பேரை பேஸ் பண்ண ஒரு பவர் மாடுல் அல்லது பேட்டரி சார்ஜிங் சர்க்கியூட் நாம் பரிசியாக பார்த்துட்ருக்கோம் பேட்டரி சார்ஜிங் சர்க்கியூட் பார்த்துட்ருக்கோம் பொதுவாக இன்றைக்கி இருக்கக்கூடியதில் நிறையா சார்ஜிங் சர்க்கியூட் வந்திருக்கு அந்த சர்க்கியூட்டில் இது ஒன்று சர்க்கியூட் பெர்டிகுலராக யூஸிங் சிலிக்கான் கண்ட்ரோல் ரெட்டி பேர் எஸ்சிஆர் சிலிகான் கண்ட்ரோல் ரெட்டு பேர் பற்றி சொல்லியிருக்கோம் இதில் வழியாக ஏசி கொடுத்து டிசி எடுக்கலாம் எப்போது கேட்டுக்கு பல்ஸ் கொடுத்தா மட்டும் ஒரு டிரிக்கரிங் ஓல்ட்டு கண்டிப்பாக கொடுக்கணும் டிசி கொடுத்து டிசி எடுக்கலாம் எப்போது இந்த கேட்டுக்கு ட்ரிக்கரிங் பல்ஸ் கொடுக்கணும் போத்து ஏசி டிசி ரெண்டு அப்ளிகேஷனையும் யூஸ் பண்ணுறோம் என்னுடைய கேட்டுக்கு எப்பவுமே பாசிட்டிவ் வோல்ட் கொடுக்க வேண்டியது இருக்கும் ஏனோடுக்கு பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் கேத்தோடுக்கு நெகட்டிவ் பொட்டன்ஷியல் கேட்டுக்கு லெஸ் பாசிட்டிவ் கொடுத்தா இந்த எஸ்ஏஆர் வேலை செய்யும் இது அப்ளிகேஷன் நிறையா சொல்லியிருக்கும் ஏகப்பட்ட அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணுறோம் எஸ்சிஆர்னுடைய நெசசிட்டி என்ன அப்படிங்கிறதுக்காக ஓகே நமக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு தெரியணும் இதுதான் வந்து உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இது ஒரு சிலிக்கானு கண்டலெட்டு பேர் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்குது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எஸ்சிஆர்ஸ்லாம் இருக்குது ஏற்கனவே நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் மெட்டல் ரெக்டிஃபை மாதிரியே இருக்கும் உங்களுக்கு இதில் ஏனோடும் கேத்தோடு கேட் இந்த மாதிரி இருக்கும் இது எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறது லாஸ்ட் வீடியோவில் போட்டிருக்கோம் ஒரு அன்லாக் மல்டிமீட்டரை உபயோகப்படுத்தி எப்படி செக் பண்ணணும் டிஜிட்டல் மல்டிமேட்டை உபயோகப்படுத்தி எப்படி செக் பண்ணி கொடுத்துக்கும் ஒருவேளை நியூ குமர் யாராவது இந்த வீடியோ பார்க்குறோம் பிரிவஸ் வீடியோஸ் பாருங்கள் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் வியூவர்ஸ் எல்லாருமே ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக வரணும் மாறுவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் வந்து சேரும் ஒரு சிலிகான் கண்ட்ரோல் ரெட்டிஃபைனால் என்ன அப்படின்னா இல்லை பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் நெல்டு பல் கொடுத்தாலும் இது வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகாது இந்த கேட்டுக்கு ஒரு ட்ரிகரிங் பல்ஸ் கொடுத்தா கண்டக்ட் ஆகும்னு பார்த்தோம் அதை பேஸ் பண்ணி ஒரு சர்க்கியூட் உங்களுக்கு கொடுத்துருந்தோம் இல்லையா இதுதான் சர்க்கியூட் ஓகேவா நீங்கள் அசம்பிள் பண்ணி பாருங்கள் அப்போ தான் இதனுடைய ஒர்க்கிங் ப்ரின்ஸிபல் உங்களுக்கு புரியும் சரி இப்போது அனலாக் மீட்டர் இருக்குது டிஜிட்டல் மீட்டர் இருக்குது வேறு எதாவது ஷார்ட்கட் மெத்தேட் இருக்கா ஒரு எஸ்சிஆரை செக் பண்ணுறதுக்கு எதாவது வழி இருக்கா வேறு ஏதாவது ரொம்ப சிம்பிளான வழி இருக்குன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான வழி இருக்குது ஓகேவா அதுதான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேவா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் இப்போ சர்க்கூட்டில் பாருங்களேன் இப்போ இது வந்து இருக்கு இல்லையா இதுக்கு ப்ளஸ்ஸு மைனஸ் கொடுத்து கேட் ரிக்கர் பண்ணால் கண்டக்ட் ஆகுது இல்லையா கண்டெக்ட் ஆகுது இல்லையான்னு பார்க்குறதுக்கு தான் என்ன பண்ணியிருக்கோம் இதனுடைய ஏனோடல ஒரு லோடு எல்இடி கொடுத்துருக்கோம் ஒரு ரெசன்ஸ் கொடுத்துருக்கோம் இதில் பாருங்கள் ஒரு தடவை ட்ரிகர் பண்ணிட்டிங்கன்னாவே அந்த கண்டெக்ஷன் ஸ்டேஜில் இருக்கும் அதுதான் மெயின் அதுதான் எஸ்ஆர் மறுபடி ஒன் செகண்ட் லாஸ்ட் கிளாஸில் ஒரு தடவை பாருங்கள் பார்க்காதவங்க பிரியஸ் வீடியோ பார்த்துக்கலாம் இது ஒரு தடவை ஜஸ்ட்டு சுட்ச்சு ஆன் பண்ணி விட்டால் கூட போதும் ஓப்பன் பண்ணால் கூட இது கண்டெக்ஷன் ஸ்டேஜிலே இருக்கும் இதை எப்போ கட் பண்ணணும்னா ஒன்று இந்த சர்க்கியூட்டுக்கு போகிற பாசிட்டிவ் ட்ராக்கை கட் பண்ணணும் இல்லைன்னா நெகட்டிவ் ட்ராக்கை கட் பண்ணணும் ஏதாவது ஒன்று கட் பண்ணிட்டா ஐசோலேட் ஆகிரும் இது எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது வேறு ஏதாவது ஷார்ட்கட் மெத்தேட் இருக்குன்னா ரொம்ப ஈஸியான ஷார்ட்கட் மெத்தட் இருக்குது அதை தான் நீ நாம் இப்போது பார்க்க போகிறோம் ஓகேவா பாருங்கள் இதுதான் எஸ்சிஆர் செக்கிங் மெத்தட் ஷார்ட்கட் சிம்பிள் என்ன பண்ணியிருக்கோம் இது ஒரு எஸ்சிஆர் சிலிக்கான் கண்டல் ரெட்டு உங்களுக்கு தெரியும் ஓகேவா பிளாக்கு ரெட்டு ரெண்டு ட்ரெஸ் வச்சு இந்த கேத்தோடு என்னடி செக் பண்ணி பார்த்தா ஹை ரெசன்ஸ் காமிக்கும் இல்லையா முள் அடுத்தது இந்த டெஸ்ட் டெஸ்பிரப்ப மாற்றிக்கிறோம் கேத்தோடுக்கு ரெட்டும் ஏனோடுக்கு பிளாக்கும் கொடுக்குறோம் கொடுத்தாலும் முள் நகராது ஹை ஹைரெஸன்ஸ் ஓப்பன் சர்க்கியூட் மாதிரி இருக்கும் சரி கேட்டுக்கு ஒரு ட்ரிகரிங் பல்ஸும் கொடுத்து பார்க்கலாமா இப்போ அதான் ப்ராப்ளம் எப்படி கொடுத்து பார்க்குறது அப்படின்னா இந்த இந்த ஏனோடுக்கும் இந்த ஹீட்ஸிங் பிளேட்டுக்கும் இன்டர்னலி கனெக்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா இதுக்குள்ளே இருக்குது இருக்குது அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டு ஒரு மொமெண்டர்லி மொமெண்டர்லின்னா ஒரு செகண்ட் என்ன பண்ணுறோம் ட்ரிகர் பண்ணுறோம் அப்போ இங்கே ஏற்கனவே கொடுத்துருக்கோம் இல்லையா ஏன்னா மல்டிமீட்டரை பற்றி உங்களுக்கு தெரியும் மல்டிமீட்டரில் என்ன இருக்கும் ஒரு அனலாக் மீட்டர் அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா அதில் த்ரீ வோல்ட் அவுட் புட் வந்துகிட்டுருக்கோம் ஓகேவா வேணால் செக் பண்ணி பார்க்கலாமா இதான் மீட்டர் இருக்குது இந்த மீட்டர்லேருந்து அவுட்புட்டை செக் பண்ணலாம் இன்ட்டு ஒன் கே ரேஞ்ச் வச்சுக்கிறேன் இந்த இடத்துல மல்டிமீட்டர் இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல மல்டிமீட்டர் இருக்குது இது டுவெண்ட்டி ஓல்ட் ரேஞ்சில் வச்சுருக்கேன் டுவெண்ட்டி ஓல்ட் ரேஞ்சில் வச்சுட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன் இப்போது செக் பண்ண போகிறேன் ஓல்ட் எவ்வளோ வோல்ட் வருதுன்னு சொல்லி இதை கன்யூனிட்டி ரேஞ்சு இது ஓல்ட் ரேஞ்சு போட்டிருக்கேன் இப்போது என்ன பண்ணுறேன் பாருங்கள் த்ரீ பாயிண்ட் ஒன் சிக்ஸ் அதாவது இந்த மல்டிமீட்டர்லருந்து நம்ம கன்யூனிட்டி ரேஞ்சை செலக்ட் பண்ணும்பொழுது இதில் இருந்து ஒரு வோல்ட் வருது இதில் டைரெக்டாக ஒரு எல்இடியை எரிய வைக்கலாம் ஒரு எல்இடி ஓகேங்களா இப்போது உதாரணமாக பாருங்களேன் இந்த இடத்துல ஒரு எல்இடி இருக்குது இந்த எல்இடியை நான் எரிய வைக்க முடியும் பாருங்கள் இது அனலாக் மல்டிமீட்டர் ஒரு கே ரேஞ்ச் யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள் நான் ஜஸ்ட்டு செக் பண்ணுறேன் எரியுதா ஒரு எல்இடி எரிவி அந்த அளவுக்கு இதில் அந்த பிரைட் பாருங்களா அந்த பவர் இருக்கு இதில் ஓகே சரி இதை வந்து என்ன பண்ணலாம் நான் மல்டிமேட்டில் செக் பண்ணுறேன் மல்டிமீட்டில் செக் பண்ணும்போது பாருங்கள் இங்கே செக் பண்ணுறேன் த்ரீ பாயிண்ட் நைன் இதில் கண்டினியூட்டி ரேஞ்சு இதில் வந்து டுவெண்ட்டி ஓல்ட் டிசி ரேஞ்சு செலக்ட் பண்ணியிருக்கேன் இதில் வோல்ட் வருது இதுதான் இந்த சர்க்கியூட்டை எப்படி செக் பண்ணுறதுன்னு ஒரு ஷார்ட்கட் மெட்ரெட் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா ஓகே சரி இப்போ பார்க்கலாம் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் இப்போது என்ன சொல்லியிருக்கேன் சர்க்கியூட்டை செக் பண்ணலாமா இதோ எடுத்துப்போம் இது ஒரு எஸ்சிஆர் பாருங்க இந்த இடத்துல வச்சுருக்கேன் ஒரு மல்டிமீட்டர் எடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த இடத்துல எப்படி கனெக்ட் பண்ணுறேன்னு பாருங்கள் இந்த மல்டிமீட்டர் அனலாக் மல்டிமீட்டர்னுடைய பிளேக்கு நேராக ஏனாடு கொடுக்குற மாதிரி ஏனோடுக்கு பாசிட்டிவ் பட்டன்ஸ் கொடுக்கணுமில்லவா அதனால் என்ன பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குது இப்போது இப்போது இந்த மல்டிமீட்டரில் கண்டினியூட்டி ரேஞ்சு இதில் பிளாக் டெஸ்ட் ட்ராப்பு இந்த இந்த டெஸ்ட் ப்ராப்பில் வர்ற ஓல்ட்டு வந்து பாசிட்டிவ் வோல்ட்டு நேர ஏனாடு கொடுத்துருக்கேன் ஏன்னா நமக்கு அதானே கொடுக்கணும் இல்லையா இந்த இடத்துல இருக்கக்கூடிய கேத்தோடுக்கு மைனஸ் பொட்டன்ஷியல் கொடுத்துட்டேன் கண்டக்ட் ஆகுமா நகராது முள் நகராது ஸோ இப்படி இருக்கிறப்ப என்ன பண்ணுறேன் ஒரு ஒரு கண்டக்ட் பண்ண போகிறேன் என்ன பண்ண போகிறேன் இந்த ஏனோடு இருக்கு இல்லையா ஏனோடுலேருந்து கேட்டுக்கு ஒரு ட்ரிகரிங் பல்ஸ் இப்போ பாருங்கள் இது ஏனோடு இந்த பொட்டன்ஷியல் வச்சுட்டேன் இந்த கேட்டு கொடுக்க போகிறேன் சிம்பிளாக மல்டிமீட்டர் பாருங்கள் மல்டிமீட்டர் அவ்வளோதான் கண்டெக்ட் ஆயிடுச்சு இப்போ கண்டெக்ஷன் ஸ்டேஜில் இருக்கு அப்படியே இந்த கண்டக்ஷன் ஸ்டேஜ்லேயே இருக்கும் எப்போ அது வித்ராவல் ஆகும் அப்படின்னு கேட்டால் ஏதாவது ஒரு ட்ராக் ஓப்பன் பண்ணணும் நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன் மறுபடியும் கொடுத்தா நகருமானா நகராது அப்படியே தான் இருக்கும் ஹை ரேசன்ஸில் இருக்கும் மறுபடியும் ஒரு கண்டெக்ஷன் ஸ்டேஜ் கொண்டு வரணும் அப்படின்னா ஏனோரில் இருந்து கேட்டுக்கு ஒரு செகண்ட் ஒரு ட்ரிகரிங் பல்ஸ் கொடுக்குறேன் மறுபடி ஒன் செகண்ட் இப்போ என்ன பண்ணுறேன் இது பாருங்க இந்த இடத்துல இருக்குது நான் என்ன பண்ணுறேன் கேட்டு அவ்வளோதான் ட்ரிகர் ஆயிடுச்சு இதுதான் ரொம்ப ஈஸியஸ்ட்டு வே ஈஸியாக என்ன பண்ணலாம் ஒரு அனலாக் அன்லாக் மீட்டர் இருந்தால் கூட நம்ம என்ன பண்ணலாம் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணி என்ன பண்ணலாம் நீங்கள் ட்ரிகர் பண்ணிங்கன்னு வச்சுங்க கேட்டுக்கு ட்ரிகர் பண்ணிங்கன்னால் அந்த எஸ்சிஆர் உடனே கண்டக்ஷன் ஸ்டேஜுக்கு போயிடும் ஹை ரெசிடன்ஸ் இருந்து லோர் ரெசிடன்ஸ் ரேஞ்சுக்கு போயிடும் இதுதான் எஸ்சிஆருடைய பிரின்சிபிள் ஒர்க்கிங் ப்ரின்ஸிபிள் ஸோ இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணலாம் இனிமேல் தான் அந்த ப்ராஜெக்ட்டு ஒர்க்கிங் ப்ரின்சிபிள் எல்லாமே உங்களுக்கு வரும் ஓகேங்களா எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெய்னிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் கிளாஸ் ட்ரெயினிங் இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லைங்களா விருப்பம் உள்ளவங்க இந்த ஆன்லைன் ட்ரைனிங்கில் ஜாயின் பண்ணிக்கலாம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கோர்சஸ் இருக்குது ஜாயின் பண்ணலாம் உங்களுக்கு ஏதாவது டூல்ஸ் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் வாங்கிக்கலாம் எங்ககிட்ட டூல்ஸ் எல்லாம் இருக்குது ஏன்னா டூல்ஸ் தான் கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ண முடியும் செய்ய முடியும் ஒரு ப்ராப்பரான சால்றிங்க ஈவன் லெட்டு பேஸ்ட் எவ்ரித்திங் ஓகேவா அதனால் எதாவது தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ நான் செஞ்சு காமிச்ச இதே ப்ராஜெக்ட் ஒர்க்கை நீங்களும் வீட்டில் பண்ணுங்கள் ஏன்னா நீங்களும் ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக வரணும் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராஜெக்ட்லாம் நீங்கள் பண்ணணும் பண்ணால் தான் மனசில் பதியும் அப்போ தான் கொஞ்சம் அடுத்த ஒரு சப்ஜெக்ட் பொழுது உங்களுக்கு ஈஸியாக புரியும் டயாக் இருக்குது ட்ரையாக் இருக்குது தைரிஸ்டர் இப்போ பார்த்துருக்கேசியாக இருக்குது ஒன்றுக்கு ஒன்று மாறும் எந்தெந்த விதத்துலலாம் மாறுது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது எப்படி ஒர்க் பண்ணுது எல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட இன்னொரு வீடியோ பார்க்கலாம் பர்டிகுலராக நேராக ஒரு பேட்ரியோட சார்ஜிங் சர்க்கியூட் எப்படி ஒர்க் பண்ணுது பேட்ரி சார்ஜ் ஆனோடனே உடனே சார்ஜ் எப்படி கட் ஆகுது அப்படிங்கிறத நாம் அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா